அன்பார்ந்த எட்லன்ஸ் டிவி நேயர்களே, நாம் இப்பொழுது காண இருக்கின்ற தலைப்பு மார்ச் மாத ராசி பலன்கள். மார்ச் மாத ராசி பலன்கள் காண இருக்கின்ற இந்த மார்ச் மாத ராசி பலனாகப்பட்டது உலகம் முழுவதும் ஆடக்கூடிய அந்தந்த ராசியினர்களுக்கு பொதுவான பலனாகும். எந்த ஒரு தனிப்பட்ட அன்பருக்கும் இது பொருந்துமா என்று கேட்டால் நிச்சயமாக இருக்காது. அப்படி எனக்கு தனியாக பொருந்த வேண்டும் என்று சொன்னால் அதுக்கு உங்களுடைய பிறப்பு ஜாதகத்தை அடிப்படையாக கொண்டுதான் பார்க்க வேண்டும் என்பதை சொல்லிக்கொண்டு வாருங்கள். நேர்களே, மார்ச் மாத ராசி பலனை காண்போமாக. சிவாய நமன். அன்பார்ந்த விருச்சக ராசி அன்பர்களே, அன்பார்ந்த விருச்சக ராசி அன்பர்களே, மார்ச் மாதம் உங்களுக்கு எப்படி இருக்கும் அப்படிங்கிறத நாம பார்க்க இருக்கின்றோம். சோ இந்த மார்ச் மாசத்தை பொறுத்தவரையில் விருச்சக ராசி அன்பர்களே உங்களுக்கு நன்மை தரக்கூடிய மாதமாகவே அமைகிறது. ஏன் அப்படின்னு சொன்னாக்கா, என்னதான் ராசியில கேது பகவான் இருந்தாலுமே கூட வம்பு வழக்குகள் பிரச்சனைகள் அதெல்லாம் உங்களுக்கு இருந்திருக்கும். ஓகேவா? சோ இந்த மாதிரி இருந்தால் ஏன் இருக்கக்கூடிய, அதாவது உங்க ராசிக்கு ஆறாம் அதிபதி, அதே சமயத்துல உங்களுடைய ராசிநாதன், உங்களுடைய ராசிநாதன் செவ்வாய் பகவான் ராசிக்கு ஏழாம் இடத்துல வந்து ராகுவோட அங்க ஜாயின் பண்ணிருக்கிறார். ஓகேவா? அப்போ இதுவரையிலும் பேச்சுவார்த்தையில இருந்து வந்த பிரச்சனைகள் எல்லாம் இப்ப வம்பு விளக்காகவோ அடுதடியாகவோ மாறுவதற்கு வாய்ப்புகள் உண்டு. அதிக கவனமாக நடந்துக்கணும், கொஞ்சம் கேர்ஃபுல்லா நடந்துக்கோங்க. அப்படி ஏதேனும் ஒரு வம்பு வழக்குகள் வரும், சந்தர்ப்பத்தில் வறுமையானால் இதுதான் நமக்கு ஜாதகத்துல சொல்லியிருக்கு, இதுதான் நம்ம இந்த மாசம் கிரக அமைப்புகள் இருக்கு, அப்ப நம்ம கொஞ்சம் விட்டு கொடுத்து போகணும் அப்படிங்கிறத விருச்சக ராசியினர்கள் புரிந்து நடந்து கொள்ள வேண்டும். ஓகே, தொழில் துறை எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னாக்கா, தொழில் துறையை பொறுத்தவரை எந்த மாதிரியான தொழிலாக இருந்தாலும் சரிதான், அது கம்பெனியாக இருந்தாலும் சரிதான், ஃபேக்டரியாக இருந்தாலும் சரிதான், அது அப்ராட் பிசினஸாக இருந்தாலும், வெளிநாட்டு பிசினஸ் பண்ணக்கூடியவங்களாக இருந்தாலும் சரிதான், எக்ஸ்போர்ட் இம்போர்ட் அந்த பிசினஸ் பண்ணக்கூடியவங்க, ஏற்றுமதி இறக்குமதி பிளஸ் வந்து ஷேர் மார்க்கெட்டாக இருக்கட்டும், ஸ்டாக் மார்க்கெட்டாக இருக்கட்டும், எந்த மாதிரியான பிசினஸ் பண்ணக்கூடியவங்களாக, தொழில் துறையை பொறுத்தவரையில் விருச்சக ராசி அன்பர்களுக்கு இந்த மார்ச் மாதம் கை கொடுக்கும். உங்க ராசிக்கு பத்தாம் அதிபதி என்று சொல்லக்கூடிய சிம்ம ராசி, ஓகேவா? உங்க ராசிக்கு விருச்சகத்துக்கு பத்தாம் இடம் எதுன்னு கேட்டீங்கன்னாக்கா, சிம்ம ராசி அந்த பத்தாம் இடத்துக்கு அதிபதி யாருன்னு பாத்தீங்கன்னா சூரியன். சூரியன் உங்க ராசிக்கு நாலாம் இடத்துல சஞ்சாரம் செய்கிறார். அப்போ நாடு மற்றும் ஐந்தாம் இடத்துல இந்த சூரிய பகவான் பத்தாம் அதிபதி சஞ்சாரம் செய்வதனாலே நிச்சயமாக உங்களுக்கு இந்த மார்ச் மாதம் நல்ல பிசினஸ் இருக்கும், பிசினஸ் இன்க்ரீஸ் ஆகும், அதே சமயத்துல உங்களுக்கு வருமானம் அதிகரிக்கும். அதே போல இந்த விருச்சக ராசிக்கு வருமானம் எப்படி இருக்கும் அப்படி, வரவு செலவுகள் எப்படி இருக்கும் கேட்டீங்கன்னாக்கா, வருமானங்கள் அதிகரிக்கும், அதே சமயத்துல செலவீனங்களும் அதிகரிக்கும். செலவுகளை பொறுத்தவரையில் விருச்சக ராசிக்கு நம்ம எதுவும் குறையே சொல்ல வேணாம். அதிகமா செலவு பண்ணக்கூடியவங்க, தேவை விருப்பமே இல்லாம செலவு பண்ணக்கூடியவங்க யாருன்னு கேட்டீங்கன்னாக்கா, விருச்சக ராசி நபர்கள் தான் தொடர்ந்து ஒரு 8 வருஷமா செலவு பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. சோ வருமானம் அதிகரிக்கும், அதே சமயத்துல அதுக்கேற்ற செலவுகளும் இருக்கும். அதுக்கு அடுத்தபடியா பாத்தீங்கன்னாக்கா, வேலை வாய்ப்பு. சோ இது தனியார் வேலையாக இருக்கலாம், அல்லது வெளிநாட்டு வேலையாக இருக்கலாம், அதே சமயத்துல அரசாங்க வேலைகளாக இருக்கலாம். நீங்க எந்த வேலை செய்பவராக இருந்தாலும் விருச்சக ராசி அன்பர்களே, இந்த மாதம் எனக்கு வேலை கிடைக்குமா சாமி அப்படின்னு கேட்டீங்கனாக்கா, நிச்சயமாக வேலை இல்லாத விருச்சக ராசி அன்பர்களுக்கு இந்த மாதம் வேலை கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் அதிகரிக்கும். விருச்சக ராசி நேயர்களே, சோ உங்களுக்கான வேலை வாய்ப்புகள் அதிகரிக்கும். வேலை இல்லாதவங்க, வேலையை இழந்தவர்கள் மீண்டும் வேலைக்கு போகக்கூடிய வாய்ப்புகள் கிடைக்கும். அதே போல ஏற்கனவே வேலையில பிரச்சனையா இருக்கிறவங்க அந்த பிரச்சனைகளை ஃபேஸ் பண்ணி அதை கொஞ்சம் சால்வ் ஆகி திரும்ப அங்கே ஜாயின் பண்ணக்கூடிய வாய்ப்புகள் உண்டு, வேலை வாய்ப்பு கிடைக்கும். அதுக்கு அடுத்தபடியா பாத்தீங்கன்னாக்கா, தொழில் போட்டிகள், அப்ராட் இருக்கக்கூடியவங்களுக்கு பிசினஸ் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் போட்டிகள், அதே போல விருச்சக ராசி, பொதுவா விருச்சக ராசி அன்பர்களுக்கு இருந்து வரக்கூடிய பெரிய பிரச்சனை எதுக்குனாக்கா, வம்பு வழக்கு, இன்னொன்று வந்து கடன் பிரச்சனை. இந்த ரெண்டு பிரச்சனை தான் விருச்சக ராசிக்கு தூங்க விடாம பண்ணக்கூடிய பிரச்சனை எதுன்னு கேட்டீங்கன்னாக்கா, அந்த கடன் பிரச்சனையும் பிளஸ் வந்து வம்பு வழக்குகள், இது ரெண்டும் அவங்க எப்படி ஃபேஸ் பண்றதுனே தெரியல அப்படின்னு தான் விருச்சக ராசி அன்பர்கள் முழிச்சுக்கிட்டு இருக்காங்க. அதெல்லாம் அந்த செவ்வாய் ராகு தொடர்புகள் வரக்கூடியது. இதுக்கு உங்களுடைய பர்த் சார்ட், பிறப்பு ஜாதகம் தான் இதுக்கு பதில் சொல்லும். இப்ப நாம சொல்லக்கூடிய எல்லா விஷயங்களுமே கூட விருச்சக ராசியாக இருந்தாலும் விருச்சக லக்னமாக இருந்தாலும் உங்களுக்கு பொருந்தும். விருச்சக லக்னம் சாமி எனக்கு பொருந்தமான நிச்சயமா உங்களுக்கு அது பொருந்தும். சோ விருச்சக ராசி, விருச்சக லக்னம் எதுவாக இருந்தாலும் உங்களுக்கு அது பொருந்தும். ஆனா உங்களுக்கான தனிப்பட்ட பலனா இது அப்படின்னு கேட்டால் நிச்சயமா அது கிடையாது, பொதுவான பலனாகும். அப்போ உங்களுக்கு தனிப்பட்ட முறையில் பொருந்த வேண்டும் என்று சொன்னால் அதுக்கு உங்களுடைய பிறப்பு ஜாதகத்தை தான் நீங்க அந்த பிறப்பு ஜாதகத்தை கொண்டு பார்க்கும் பொழுதுதான் உங்களுக்கான பலன்களை துல்லியமாக சொல்ல முடியும். அதுக்கு அடுத்தபடியா பாத்தீங்கன்னாக்கா, ஆரோக்கியம், ஆரோக்கியம் சம்பந்தப்பட்ட விஷயத்தில்
அதிக அக்கறை எடுத்துக்கொள்ள வேண்டும். எது சம்பந்தப்பட்டது? பிரைன் சம்பந்தப்பட்ட விஷயத்துல, அதே சமயத்துல பிளட் சம்பந்தப்பட்டது. ஓகேவா, ரத்த சோகையெல்லாம் சொல்றாங்களே, அது மாதிரி பிளட் சம்பந்தப்பட்ட விஷயத்துல, பிளஸ் வந்து வயிறு சம்பந்தப்பட்ட விஷயத்துல, அடிவயிறு சம்பந்தப்பட்ட விஷயத்துல, ஆரோக்கியத்துல அதிக கவனம் செலுத்த வேண்டும். மெடிக்கல் எக்ஸ்பென்சஸ் போன்ற விஷயங்கள்ல ஆரோக்கிய கவனம் தேவை விருச்சிக ராசி அன்பர்களே. அதுக்கு அடுத்தபடியா பாத்தீங்கன்னாக்கா, ஃபேமிலி குடும்பத்தை பொறுத்தவரையில் விருச்சிக ராசி அன்பர்களுக்கு இந்த மாதம் அந்த குடும்ப உறவுகள் தான் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணக்கூடியதாக இருக்கும். ஓகேவா, ஸோ மற்றவங்களாம் ஃபேமிலி வந்து ட்ரபிள் பண்ணுது அப்படின்னு சொன்னாக்கா, விருச்சிக ராசியை பொறுத்தவரை ஃபேமிலி தான் சப்போர்ட் பண்ணுது அப்படின்னு சொல்லணுங்க. ஓகேவா, அதாவது பெற்றோர்களாக இருக்கலாம், மாமனார் மாமியாராக இருக்கலாம், உங்களுக்கு பிடிக்காம இருக்கலாம், பேச்சுவார்த்தை இல்லாமல் இருக்கலாம், பட் மறைமுகமாக அவங்க உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க என்பதுதான் உண்மை. அதே போல அந்த மறைமுக பிரச்சனைகள், மந்திரகம், மாந்திரீகம், வைப்பு தோஷங்கள், ஏன்னா எட்டாம் பாவம் சம்மந்தப்படும் போது ராகு இருக்கும் போது என்ன பண்ணால் அந்த மந்திர மாந்திரிகளும் அங்கே வேலை செய்யும். ஸோ அந்த மாதிரிலாம் இந்த ஒரு அதே மாதிரி மனசில் இருந்து வரக்கூடிய பயம், ஓகே ஓகேவா, அந்த அந்த மனசில் இருக்கக்கூடிய பயம் இதெல்லாம் கூட நீங்கக்கூடிய மாதமாக இந்த மாதம் அமைகிறது. உண்மையிலேயே உங்களுக்கு அந்த மாதிரி பயம் இருக்குமே ஆனால் அதுக்கான உங்கள் ஜாதகத்தை பார்த்து நமக்கு அந்த மாதிரி நடந்திருக்கா, நமக்கு அந்த மாதிரி யாராவது செய்திருக்கிறாங்களா, நம்ம அதை விளக்கிக் கொள்ள வேண்டும். அதுக்கான பிராயச்சித்தங்களை நீங்கள் செய்து கொள்வது சிறப்பை தரும். ஸோ கணவன் மனைவி ஒற்றுமை, இந்த கணவன் மனைவி ஒற்றுமையை பொறுத்தவரையில் விருச்சிக ராசி அன்பர்களே, பிரிந்த கணவன் மனைவி மீண்டும் ஒன்று சேர்றதுக்கு வாய்ப்புகள் உண்டு. கணவர் வந்து நமக்கு தெரியாமல் இன்னொரு பொண்ணோட தொடர்பு வச்சுக்கிறது, அதே போல் மனைவி இன்னொருத்தரோட தொடர்பு வச்சுக்கிறது, இது ரெண்டுமே இந்த விருச்சிக ராசி அன்பர்களுக்கு நடந்து கொண்டு தான் இருக்கும். ஆனால் இது வந்து மறைமுகமான பிரச்சனை, ஒரு சில இடத்துல வெளியில் சொல்லிடுவாங்க, அல்லது ஒரு சில இடத்துல வெளியில் சொல்ல முடியாத ஒரு சில பிரச்சனைகள் கூட இருக்கலாம். ஸோ இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் மீண்டும் தலை தூக்குவதற்கான வாய்ப்புகள் உண்டு. அப்படி பிரச்சனைகள் ஏற்கனவே நடந்து போச்சு, ஃபேஸ் பண்ணிட்டீங்கன்னாக்கா, அப்போ அந்த கணவன் மனைவி ஒற்றுமை, பிரிந்த கணவன் மனைவி மீண்டும் ஒன்று சேர்வதற்கான வாய்ப்புகள் உண்டு. அதுக்கான பிராச்சித்த பரிகாரங்களை நீங்கள் செய்து கொள்வது சிறப்பு. முதல்ல அதுக்கு உங்கள் ரெண்டு பேருடைய ஜாதகத்தை நீங்கள் செக் பண்ணிக்கணும். அடுத்தபடியாக அரசியலில் ஈடுபட்டு இருக்கக்கூடிய விருச்சிக ராசி அன்பர்களே, அரசியலை பொறுத்தவரை விருச்சிக ராசி அன்பர்களே இந்த மாதம் சிறப்பான மாதமாக அமைகிறது, அரசியலை வெற்றி தரக்கூடிய மாதமாக அமைகிறது. உங்களுக்கான அரசியல் வாய்ப்புகள், பதவிகள், பொறுப்புகள், பட்டங்கள் இதெல்லாம் கூட உங்களுக்கு தேடி வருவதற்கான வாய்ப்புகள் உண்டு. அரசியலை பொறுத்தவரை நீங்கள் வெற்றி பெறுவதற்கு அதிக வாய்ப்புகள் உண்டு. முதலீடுகள், செலவுகள் சம்பந்தப்பட்ட விஷயத்தில் மட்டும் அரசியல்வாதிகள் கொஞ்சம் கவனம் செலுத்த வேண்டும். அதே போல் பூமி சார்ந்த தொழில் செய்யக்கூடியவர்கள், அதை யாரும் கேட்டிங்கனாக்கா ரியல் எஸ்டேட் பண்ணக்கூடியவங்க, பில்டர்ஸ் சம்மந்தப்பட்டவங்க, ப்ளஸ் வந்து ப்ளூ மெட்டல்ஸ் அதாவது கல்லி ஜல்லி மணல் செங்கல் ப்ளஸ் வந்து கல்குவாரிகள் இதெல்லாம் வச்சு நடத்தக்கூடியவங்க, ஸோ இந்த பூமி சார்ந்த தொழில் செய்யக்கூடியவர்கள் இவங்க எல்லாருக்குமே அரசாங்க தொந்தரவுகள், அதிகாரிகளுடைய தொந்தரவுகள், ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னாக்கா அவங்களுக்கு அந்த அரசாங்க பர்மிஷன், கலெக்டர் உத்தரவு போல், தாசில்தார் உத்தரவு போல, இந்த மாதிரி வரக்கூடிய பிரச்சனைகள், இல்லை ஒரு ப்ராஜெக்ட் எடுத்து ஸ்டாப் ஆகிருக்கிறது, அதில் முதலீடுகள் முடங்கி இருப்பது, ஸோ இது எல்லாமே இந்த பூமி சார்ந்த தொழில் பண்ணி செய்யக்கூடியவங்களுக்கு நிறைய தடைகள் இருந்தவரும் அந்த தடைகள் விலகுவதற்கான மாதமாக இந்த மாதம் அமைகிறது. அதுக்கு அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னாக்கா அரசாங்க தொழில் செய்யக்கூடியவர்கள், அதாவது டெண்டர் எடுத்து கவர்மெண்ட் டெண்டர் எடுத்து ஒர்க் பண்ணக்கூடியவங்க, உதாரணமாக சொல்லணும்னா அதே பிஸ்னஸாக பண்ணக்கூடியவங்க, ரோட் கான்ட்ராக்டர், ட்ரைனேஜ் கான்ட்ராக்ட், ப்ளஸ் வந்து பில்டிங் கான்ட்ராக்ட், அது மாதிரி கான்ட்ராக்ட் டெண்டராக செய்யக்கூடியவங்க, ஸோ இவங்களுக்கு எல்லாம் எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கனாக்கா, உங்களுக்கு வந்து சேர வேண்டிய பணம், உங்களுடைய முதலீடுகள் முடங்கி இருக்குமே ஆனால் அதெல்லாம் கொஞ்சம் ரிலீஸ் ஆகிறதுக்கான, பேமெண்ட் ரிலீஸ் ஆகிறதுக்கான மாதமாக இந்த மாதம் அமைகிறது. உங்களுக்கு புதிய ப்ராஜெக்டோட நீங்கள் பூஜை போட்டு தொடங்குவதற்கான மாதமாக இந்த மாதம் அமைகிறது. ஸோ உங்கள் தொழிலில் முன்னேற்றங்கள் இருக்கும், நின்று போன தடைப்பட்ட விஷயங்கள் மீண்டும் ஸ்டார்ட் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் உண்டு விருச்சிக ராசி அன்பர்களே. ஸோ நீங்கள் எப்படி பார்த்தாலும் விருச்சிக ராசியை பொறுத்தவரையில் தடைகள் விலகக்கூடிய மாதமாக இந்த மாதம் அமைகிறது என்பதை தெரிவித்து கொண்டு, இப்போ பார்த்த நம்ம பலன்கள் அனைத்துமே பொதுவான பலனாகும். தனிப்பட்ட நபருக்கு உங்களுக்கு பொருந்தும், எனக்கு பொருந்துமா சமயம் நிச்சயமாக இது பொருந்தாது. அது உங்களுடைய பிறப்பு ஜாதகத்தை கொண்டு நீங்கள் செக் பண்ணிக்கலாம். கீழே உள்ள அந்த நம்பருக்கு இது ஃபோன் பண்ணி உங்களுக்கான விரிவான விளக்கம் கூட தெரிந்து கொள்ளுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். மீண்டும் வேறு அற்புதமான பதிவில் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது தாம்பரமாராகி சனேசன். ஜெய் வாராகி, ஜெய் ஜெய் வாராகி.